மீடியா விவர்ஸ் நான் உங்கள் விஷ்ணு கஜா. மெக்கானிக் ஷாப் வீடியோவில் என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னால் நிறைய பைக்ஸ் வீடியோஸ் பற்றி பார்த்துருக்கோம், அதாவது டீட்டெயில் ரிவ்யூ நம்ம அதில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெக்கானிக் ஷாப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு காரை பற்றின ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோ போகலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த வண்டியோட சின்னதாக ஒரு விஷயம் பற்றி பார்ப்போம். அதாவது உண்டாய் நிறுவனம் வந்து இந்தியாவில் ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வண்டியோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்க வண்டியோட டிசைனிங்காக இருக்கட்டும், அவங்களோட சக்ஸஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுதுணையாக இருந்த கார்னு பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ தான். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, கரெக்டாக 1998 உண்டாய் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சாண்ட்ரோ காரை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதாவது ஒரு மிட் ரேஞ்ச், ஒரு ஆரம்ப கட்டத்தில், அதாவது நான் ஒரு புது கார் வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பேக் தான் ஒரு கரெக்டான செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் விலை குறைவான ஒரு உறுதியான காரை வந்து உண்டாய் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க 1998. ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்டாய் தன்னோட ஃபேக்ட்ரியை வந்து இந்தியாவில் ரொம்ப விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க இந்த வண்டியோட சக்ஸஸ்னால. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் சாண்ட்ரோ காரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இயான்னு சொல்லிட்டு ஒரு அதே செக்மெண்ட்டில் ஒரு காரை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஸோ ஆனால் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்திய மக்களிடையில் கொடுக்கல. ஸோ அந்த வண்டி மார்க்கெட்டில் கொஞ்ச நாள் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வெஹிக்கிள் அறிமுகப்படுத்தினாங்க. பட் ஆனால் இயான் வந்து உண்டாய் நினச்ச அளவுக்கு சக்ஸஸ் அடையாதனால அந்த வண்டியை லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னால் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்ப கம்பேக்காக வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. திரும்ப சாண்ட்ரோ அறிமுகப்படுத்துறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த வண்டியோட நம்பகத்தன்மை தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ சாண்ட்ரோ வந்து இப்போது புதுசாக உண்டாய் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஓவரால் பாடி பேனலோட எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோட டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான சாண்ட்ரோக்கோ இப்போ இருக்க சாண்ட்ரோக்கோ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஹெட் லேம்ப். இந்த வண்டியோட ஹெட் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, ரொம்பவும் நல்லா இருக்குது. பட் ஆனால் ப்ரொஜெக்டரோ ஒரு இதுவும் எல்இடி பல்ப்ஸோ இதில் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அதே தான். தென் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈரா மாடல்ன்றதுனால உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷில் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி ஃபேஸோட இருக்க வெஹிக்கிள் மாதிரி இருக்கு. இதே டாப் எண்ட் வேரியண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்புக்கு கீழே வந்து ஸ்னோ லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியண்ட்ல இன்னும் பார்க்க நல்லா இருக்கும். தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சைட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு பழைய சாண்ட்ரோட சாயிலும் இருக்கும், இயானோட சாயிலும் இருக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு இது தான். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டெயில் செக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாய் வந்து ரொம்ப மெனக்கெடலை. ஸோ நார்மலான இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிளாக் வித் ப்ரௌன் டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்டேரிங் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈரா மாடல்ன்றதுனால உங்களுக்கு ஸ்டேரிங் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆடியோ கண்ட்ரோலும் இதில் கிடைக்காது. இதே வந்து நீங்கள் அஸ்டா வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க ஆடியோ கண்ட்ரோல், இதில் வந்து நீங்கள் வால்யூம் அப் டவுன் பண்ணுறது, ஸோ மொத்த இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் வீல்லையே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் சீரீஸில் வர மாதிரி ஒரு டோனில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க ரொம்பவும் ப்ரீமியமாக இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பீடாமீட்டர் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பீடில் போகுது, ஆர்பிஎம் லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வெஹிக்கிளில் எந்த டோர் ஓப்பன் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷனே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வீலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கை வச்சாலே ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது, நல்ல ரொம்பவே நல்லா இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம்புக்கான சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வைப்பர், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான எல்லா சுவிச்சஸும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட கியர், இந்த வண்டியோட கியர் லீவர் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மரம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் டேஷ்போர்டோட ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டை வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்குது. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் உட்காந்திங்கன்னா, அதாவது பில்லியன் சீட்டில் நீங்கள் ஒரு இந்த டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்க இதில் உட்காந்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸ் வந்து ரொம்பவே தாராளமாக இருக்குது. எந்த விதமான கம்ஃபர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன், இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷனில் இன்னொரு ஒரு சின்ன ட்ராபேக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு பின்னால் இருக்க இதுவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற இதுவே கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. அதாவது சாண்ட்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நிக் நேம் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா டால்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வண்டி சீட்டில் உட்காந்துட்டாலே உங்களுக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியுது. அதாவது நீங்கள் ஒரு சின்ன வண்டியில் உட்காந்து ஓட்டுற ஃபீல் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பின்னால் சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த வண்டியோட பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரெண்டு பேர் தாராளமாக உட்காரலாம். 3 பேர் உட்காரணும்னா 2 பேர் பெரியவங்களாக இருக்கணும், 1 சின்னவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இங்கேயும் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கால் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் இடிக்கவே இல்லை, ரொம்பவே தாராளமாக இருக்குது. ஸ்பேஷியஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா
ரியர் ஏசியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்ரோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கமான ஒரு விஷயம் தான். ஸோ ரியர் ஏசியன்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம ரைடு இது வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சரி, பிள்ளையன இங்கே பக்கத்தில் உட்காரவங்களுக்கும் சரி, ஹெட்ரெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் பின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குறையாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாராளமாக உட்காரலாம். பட் ஆனால் டிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த செக்மெண்ட்லி வேகனார் டியாகோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 235 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டாப் வேரியன்ட்லேயும் சரி பேசிக் வேரியன்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதே இல்லை. சாண்ட்ரோ வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டாலையும் அலாய் வீல் கிடையாது, ஈரா மாடலையும் இது கிடையாது. இந்த வண்டியோட டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே அஸ்டா வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட 1 இன்ச் கம்மி. இந்த வண்டியோட ஆடியோ சிஸ்டம் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்டா வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதில் ஆண்ட்ராய்டு கார் பிளே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆப்பிள் கார் பிளே ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாம் இப்போ இருக்க எல்லா அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ரிவ்யூ படி உங்களுக்கு ஓகே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப நல்ல இதாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக வண்டியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய சாண்ட்ரோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ இருக்க சாண்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். தென் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட முக்கியமான ஒரு விஷயம் இந்த வண்டியோட இன்ஜின். இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்டாய் ஐட்டனோட அதே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 1.1 லிட்டர்ஸ் 4 சிலிண்டர் இன்ஜினை கொடுத்துருக்காங்க. 69 PH பவர் கொடுக்குது, 10 டார்க் அப்ளை பண்ணுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஹைவேஸில் எப்படி இருக்குன்னா சிட்டிக்குள்ளே இந்த வண்டியை ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இந்த வண்டியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது ஹைவேஸில். பட் ஆனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீ ஃபேமிலியோட வெளியில் போனோம் அப்படி இப்படின்னு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது ஒரு 4000 RPM மேலே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் போக ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆக வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு இல்லை, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகுதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹைவேஸில் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹேண்டில் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வராது இந்த வண்டியில். மற்றபடி இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் சிட்டிக்குள்ளே இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம்ன்றதுனால இது வரைக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் கூட இந்த வண்டியோட தர வந்து பார்த்தீங்கன்னா தரையில் இது வரைக்கும் தட்டுப்பட்டதே கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயும் அடிப்படவும் இல்லை. இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் பெரிய பள்ளத்தில் ஏற்றி இறக்குனாலுமே கூட உங்களுக்கு வந்து அந்த அதிர்வை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கடத்தாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பிரேக்கிங், இந்த வண்டியோட பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. டாப் எண்டுக்கும் பேசிக்கும் என்னென்ன வித்தியாசம்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இன்டீரியரில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டா வேரியண்ட்டில் இருக்கும், பட் ஈரா வேரியண்ட்டில் கிடையாது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அஸ்டா வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஈரா வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடருக்கு மட்டும்தான் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஏர் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் பிளாக்ல இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த வண்டி என்ன டோனில் வருதோ அதே டோனில் வரும். அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த வண்டியோட பின்னால் வைப்பராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆண்டனா இந்த வண்டியில் கிடையாது. டாப் எண்டுக்கும் பேசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் டிஃபால்ட்டாக இந்த வண்டியில் டாப் எண்டில் கூட உங்களுக்கு அலாய் வீல் கிடையவே கிடையாது. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் அது முன்ன சொன்ன மாதிரி ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் குறையிற மாதிரி தான் இருக்குது. சிட்டிஸ்குள்ளே ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் படி இந்த வண்டி எப்படி இருக்குது, இந்த வண்டியோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், இந்த வண்டியோட ஹேண்ட்லிங், இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், இந்த வண்டியோட மைலேஜ், நான் அந்த வண்டியோட மைலேஜ் பற்றி பேசினா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து நான் செக் பண்ணலை இதில் இன்னும் பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மைலேஜ் கண்டிப்பாக சாண்ட்ரோ கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். உண்டாயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட நம்பிக்கைப்பட்ட கார் தான் வந்து சாண்ட்ரோ. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டி கம்பேக் ஆனதுனால கண்டிப்பாக அந்த வண்டிக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சோ அதே நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இந்த வண்டிக்கும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட் அதாவது அஸ்டா வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6.78 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டி ஈரா மாடல், நம்ம எடுத்த ஈரா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.78 லேக்ஸ் கிட்டே வருது. ஸோ நம்ம வந்து ஒரு 5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 7 லட்ச ரூபாக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஹெச் பேக்
நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேமிலியோட வெளியில் போகிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு பைசாக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ கண்டிப்பாக ஒரு வேல்யூலான காராக இருக்கும். ஸோ ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் படி இந்த வண்டியோட டீட்டெயில் வீடியோ இவ்வளோ தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் எதனா இந்த வீடியோவில் மிஸ்டேக் எதனா பண்ணியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை சரி பண்ணிக்கிறேன். இதே போல் நிறைய காரை பற்றின டீட்டெயில்ஸ் ரிவ்யூஸ் எதனா வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். மறக்காமல் ஆதான் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.